मान वेंकटनाथार यह कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम सदा हृदि भारद्वाज कुलाब्धिशित किरण श्री श्रीनिवासात गुरोर्लब्ध श्रीधर चक्रलांचन विधिम रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांक भाष्यं वैराग्याचार वार्धौ वरद पद मुखे लक्ष्मणेन्यस्त भारं श्रीवागीशातुर्यं षटरिपुयतिराड् भेद चूडारीय मूर्तिं नूत्नं श्रीरंगराथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्री तुरगवदन पादू संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान अभिनव रंगेन्द्र ब्रह्मतंत्र परकालः श्रीशैल वंश निजता तंत्र सिंह सूरे पादाम्बुज प्रणयनम तदवाप्त मंत्रम श्रीमंद सिंह गुरुवर्य कृपात्तबोधम श्रीदेवनाथ गुरुमात्म गुणाढ्यमीडे श्रीरंगलक्ष्मण मुनीन्द्र पदारविंद सेवोपलब्ध निगमांत युगांतरंगम वैराग्य भाग्य निर्वध्य गुण प्रकर्षम वंदे सदा वरद लक्ष्मण योगी वर्यम पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं मिथुन्वते सर्वतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति स्मृति सूत्राणां अंतर्ज्वरमशीषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो चिन्त्याद्भुता क्लिष्ट ज्ञान वैराग्य राशये नाथाय मुनये गाथ भगवत भक्ति सिंधवे अडे ஒரு மாச காலமாக நம்மளுடைய இந்த காலக்ஷேபத்துக்கு ஒரு விச்சேதம் வந்தது. ஏதோ ஒரு வேற ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் நடந்துன்றதுனால ஹிந்தியில அவர் சுவாமி நியமிச்சு அந்த ஹிந்தியில திருப்பாவ உபன்யாசம் போயிட்டு இருந்தது. அதனால அவர் பாவம் இந்த கொஞ்சம் விராமம் கொடுத்தார். இப்ப மறுபடியும் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அடியனுக்கு தான் இதுல ஆனந்தம் அதிகம் கிடைக்கிறது. உங்கள் எல்லாம் காட்டிலும் அதிகமான ஆனந்தம் அடியனுக்கு கிடைக்கிறதா அடியன் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சொல்றவா ஆனந்திச்சாதான் மற்றவாளுக்கு அது போய் சேரும். நம்ம முதல்ல ஆனந்தப்படணும். அதுதான் டீச்சிங்கினுடைய ஒரு பெரிய சூத்திரமா வச்சுருக்கு. வந்து முதல்ல சொல்றவாளுக்கு புரிஞ்சிருக்கா, இதெல்லாம் புரியாதே சொல்லிட்டுருவோம். சில சமயங்கள் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கே புரிஞ்சிருக்கா அப்படின்னு கிளியர், நம்மளுக்கு கிளாரிட்டி இருந்தாதான் அது வந்து மற்றவாளுக்கு கிளியர் ஆகும். அது அதனால நம்ம முதல்ல கிளியரா இருக்கணும் இல்ல விஷயத்துலயும். அந்த கிளாரிட்டி அடி எனக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியான கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப அனுகூலமா இருக்கு. அது ஒண்டி இல்லாம பரஸ்பர ஆதான பிரதானங்கள் பண்றது. இந்த கிளாஸ்ல சொல்ற விஷயம் அடுத்த கிளாஸ்ல இன்னொரு வேற ஏதோ வேதார்த்த சங்கிரக கிளாஸ்ல சொல்ற விஷயம் அங்க இருக்கிற அங்கேருந்து இங்க இங்கேருந்து அங்க 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 ஸ்ருத பிரகாஷிகாச்சார் இங்க இருக்கிற 11வது ஸ்லோகத்தை அங்க வியாக்கியானம் பண்ற, இங்க இருக்கிற 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை எடுத்து அங்க வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அது என்னன்னா சுவாமி தேசிகன் அதே 16வது ஸ்லோகத்துல இந்த இடத்துல அந்த ஸ்ருத பிரகாசிகாச்சார் என்ன மாதிரியா சாதிச்சிருக்காரோ அதே மாதிரியாவே இங்கேயும் கொண்டு போறாரு. அது எனக்கு என்ன ஆயிடுறது, ஒரே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறது. என்னன்னா சுவாமி தேசிகன் என்ன கேர்ஃபுல்லா பெரியவாளுடைய பாதையை விட்டு நகராம அப்படி ஒரு 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 கோடு போட்ட மாதிரி எதுக்கு சுண்ணம் பூர்வைகின்ற மாதிரியாக அதே பாட்டையில போறாருப்பாரு அப்படின்றது நினைக்கச்செல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பெரியவாளை நம்ம நம்பி ஆசிரியக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையா பாவம் எப்படி கிரியேட் பண்ணிருக்கா, எவ்வளவு பரிசிரமப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் அந்த 11வது ஸ்லோகத்தின் போது அடியேன் அவசியம் விஞ்ஞாபிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேத்தி அந்த விஷயத்த வேதார்த்த சங்கிரகத்துல பாடம் சொல்லிட்டு இருந்தேன். அவர் வேதார்த்த சங்கிரகம் சொல்லச்ச வேதார்த்த சங்கிரகத்துல சங்கிரகமா அந்த விஷயத்த சொல்லிருக்கிற விஷயத்த இங்க விஸ்தாரமா சுவாமி தேசிகன் அது எப்படின்னு நிரூபணம் பண்ணேன். அது மாதிரி எனக்கு அடியனுக்கு வந்து இந்த கிளாஸ்னால அதிக லாபம் அடியனுக்கு தான் அப்படின்னு அடியன் அடிக்கடி நினைச்சுக்கிறேன். எல்லா விதத்திலயும் அடியன் லாபான்வித்தனாக ஆறேன். அதுக்காக சுவாமி ரகுநாதாச்சாருக்கு ஒரு விசேஷமான ஒரு கிருதஜ்ஞத்தையும் தெரிவிச்சுட்டு மேல ஃபர்தரா அடியன் ப்ரொசீட் பண்றேன். ஏன்னா எத்தனையோ பேருடைய உபன்யாசத்தை கேட்கச்ச அடியனுடைய உபன்யாசம் அடியனுக்கே பிடிக்கிறது இல்லை. ஏன்னா அவள்லாம் ரொம்ப அழகா சொல்றா. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற அடியனுக்கு கொஞ்சம் உண்டு சகஜமா. மற்றவாழ்தெல்லாம் ரசிக்கிற அளவுக்கு அடியன் ரசிக்கிறது இருக்கா இல்லையானே அடியனுக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா
எல்லாருமே பிரவச்சனக்காரா ரொம்ப அற்புதமா சொல்றா, அற்புதமா சாதிக்கிறா எல்லாரும். அப்படி இருக்கும்போது நானும் ஒரு இதோ கூட சேர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோன்றதே தவிர நானும் விசேஷமா சொல்றதா ஒண்ணுமே தோணல. ஆனா வஸ்துதாக விசேஷமா சொல்றதுக்கான எல்லா விதமான சூழ்நிலையும் அடி எனக்கு ஆரம்பத்துல இருந்து அமைஞ்சிருந்தா கூட அது என்னவோ அடைய எனக்கு அந்த சைலி வரல, அவெல்லாம் சொல்ற மாதிரி வரல அப்படின்னு அடைய எனக்கு அடிக்கடி மனசுல இருக்கு. இருந்தாலும் பிரயத்தனப்படுறேன். இதே பிளாட்ஃபார்மையோ குறுக்க பேசுறதுக்கு சமைக்கணும், குறுக்க பேச சமைக்கணும் இல்ல, 20ஆம் தேதியோட 23 நிறுத்தினது இன்னும் மனசுல அப்படியே நிக்கிறது அடியன். புஸ்தகம் பார்க்காமதான் தேவரி கேட்டோடனே 7வது ஸ்லோகம் சாதிச்சது, அது வந்து மனசுல அப்படியே நின்னதுனாலதான் அடியன் சொல்ல முடிஞ்சது. அதனால இது இந்த எல்லாருக்கும் பாக்கியம் சுவாமி. இல்ல எனக்கு நான் என்ன கம்பேர் பண்ணிக்கிச்சே என்ன ஆறுதுன்னா சரி இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்தரம் ஒசரணும், இன்னும் ஸ்தரம் ஒசரணும்னு தோணிட்டே இருக்கு. அதனால அதை எப்படியாவது பண்றேன், அதெல்லாம் மெதுவா பண்ணி நான் என்னுடைய சாட்டிஸ்பாக்சன் அடியனுடைய சாட்டிஸ்பாக்சன் முக்கியம். அத பார்த்தனையா பூயா பிரபு அந்த ஸ்லோகம் யத்வாஸ்ரமாவதி என்ன லெவல் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். யத்வா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யத்வானா என்ன அர்த்தம்னா பேசாதவா, நடுவுல நான் வச்சிருக்கேன் இங்கதான் அது விழுந்திருக்கு நான் பாத்துக்கிறேன், நடுவுல பேசாத, கிளாஸ் நடக்க பேச முடியாது. அதாவது எத்வா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனுடைய தாத்பரியம் என்னன்னாக்க, முன் சொன்னத்தனோட விகல்பம். சரி, நான் மின் ஸ்லோகத்துல என்ன சாதிச்சேன்னா, நான் இதெல்லாம் நிரபத்திரபாய மஹ்யம் நமோஸ்தூன்னு சாதிச்சேன், எனக்கும் ஒரு பிரணாமம்னு தெரிவிச்சுட்டார். எப்படி சுவாமி தேசிகன் கூட சாதிக்கிறார்ன்றதாக ஆரம்பத்திலேயே சுபாஷித்தனி முதல் ஸ்லோகத்துல தனக்கே ஒரு பிரணாமத்தை தெரிவிச்சுக்கிறாருன்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. அது அதுக்கு ஒரு சமான தர்மத்தையும் சொல்றாரு பாருங்க, அதுதான் அங்க அழகு. எனக்கும் ஒரு பிரணாமம், பெருமாளுக்கும் ஒரு பிரணாமம். என பிரதம சுஜனாய பும்சே மஹ்யமப்பி பிரதம துர்ஜனாய நமஹா அப்படின்னு சாதிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி மஹ்யம் நமோஸ்து கவையே நிரபத்திரபாயன்னு இங்க சாதிக்கிறேன். அதெல்லாம் பெரியவாளுடைய சைலிய. அத இப்ப வந்து என்னன்னா எத்வான்னு ஆரம்பிக்கிறது அவன் என்ன பண்றான் கவி காளிதாசன் ஒரு இடத்துல, அதுவா மிருதுவஸ்து ஹிம்சித்தும் மிருதுனை வாரபதே பிரஜாந்தகா அப்படின்றான். அதாவது வந்து அதுவா அதுவான்னு ரெண்டு ஸ்லோகம் வருது. அது இந்துமத்தியினுடைய இந்துமத்தி திடீர்னு அவ வந்து சரீர பரித்தியாகம் பண்ணிடுறான். தசரதனை பெத்து கொடுத்துட்டு உடனே இப்ப சரீர பரித்தியாகம் பண்றா. அவ வந்து மேலேருந்து நாரதன் போறார், அந்த வீணையிலேருந்து ஒரு புஷ்பம் வந்து மாலை வந்து அவருடைய மார்பில் விழருது. அவர் வந்து அஜனுடைய மடியில படுத்துட்டு இருக்கா தோட்டத்துல. அப்போ வந்து திடீர்னு அது மாதிரி ஆன உடனே அவனா அவனால தாழ முடியாத அழறான். அப்போ அவ வந்து முதல்ல ஒரு பட்சம் சொல்றாயும், இந்த மாலையை வந்து நானு சிரகியம் எதி ஜீவிதாபகா ஹதயே கிண்ணிகிதா நஹந்திமாம் அப்படின்றான். இத நான் எடுத்து என் மார்பில் வச்சுக்கிறேன், என் நான் ஏன் போகல அப்படின்னு கேட்டு, அதவா மம பாக்ய விக்லவா விக்லவா தசனி கல்பித ஏஷவேதா. இது வந்து அதுவா மிருதுவஸ்து இன்னொரு இடத்துல இல்லைன்னா மிருதுவான வஸ்துவ மிருதுவான வஸ்துவனாலதான் அந்தத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றானோ பிரஜாந்தகா, பிரஜைகளுடைய அந்தகனான அந்தத்தை பண்ணக்கூடிய யமனானவன் என்ன பண்றான்னா, மிருதுவான வஸ்துவை ஹிம்சிக்கிறதுக்கு மிருதுவான வஸ்துவை யூஸ் பண்றான் போல இருக்கு. அதனாலதான் என் மேல வச்சுட்டா இது ஒண்ணு ஆகல, நான் ரொம்ப கடோரமான ஹிருதயத்தை உடையவன் போல இருக்கு அப்படின்றான். அதவான்னு அங்க ஒரு பக்ஷம் சொல்றான். அந்த மாதிரி இதெல்லாம் காவிய சைலி. இதெல்லாம் ஒரு எத்வா எத்வானாலும் அதவானாலும் ஒரே அர்த்தம் தான். ஏன்னா ஒரு பக்ஷம் சொல்லிட்டு இன்னொரு பக்ஷம் அதவா ஸ்லோகத்தையே அப்படி ஆரம்பிக்கிறவர் ரொம்ப அழகு. அதெல்லாம் அது அந்த அந்த சைலி போயிட்டே இருக்கும்போது ஆர் அப்படின்னு சொல்லி இன்னொரு அதை, இட் மஸ்ட் ஹவ் ஹேப்பன் லைக் திஸ் ஆர் இட் குட் ஹவ் இட் மஸ்ட் ஹவ் ஹேப்பன் அண்ட் அனதர் வே அப்படின்னு சொல்லும் போது ஒரு பியூட்டியும் கொண்டு வரதா அந்த காவியத்தினுடைய சைலி. அதை இங்க கொண்டு வரப்போம். அதாவது ஒரு ஸ்தோத்திர ரத்னம்ன்றச்ச கண்ட காவியம்னு இதெல்லாம் ஒரு கண்ட காவியத்துல சேர்க்கணும். சின்ன சின்ன காவியங்கள், சின்ன சின்ன காவியங்கள், ஹம்ச சந்தேஷம் இதெல்லாம் சின்ன காவியங்கள்ல சேர்க்கும். ஸ்தோத்திர சாகித்யத்திலேயே கூட கண்ட காவியங்கள் உண்டு அப்படின்னு சொன்னா காவியத்தினுடைய ரீதியை அனுசரிக்கணும். அதனால அவர் பாவம் என்ன என்ன அழகா அது, யத்வாஸ்ரமாவதி யதாமதி வாப்ய சக்தா ஸ்தௌமியேவமேவ ஸ்தௌமி. அதுவரை ஒரு 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 தாட்
ஒரு ஸ்லோகன்னா அதுல ஒரு தாட், அந்த தாட்டுக்கு தான் அது கரு, அதுதான் இம்பார்ட்டன்டான விஷயம். அதுல என்ன ஒரு தாட் இப்ப வருது அவருக்குன்னா, சரிவா எல்லாராலையும் முடியாது, அவ்வளவு தூரம் சோத்திரம் பண்ண முடியாது, தெரிஞ்சிருக்கு அவருடைய குணமோ எல்லை நிலைமை இல்லாதது, அவராலேயே அவருடைய பெருமையை சொல்ல முடியாதுன்னா நம்மளால எங்கேன்னு சொல்ல முடியும், அவருக்கே தெரியாது அப்படின்ட்டார். பட்டர் அவருடைய குணங்களினுடைய எல்லை நிலம் அவருக்கே தெரியாது அப்படின்ட்டார். அப்படின்னா அவருக்கு சர்வஜத்துவம் எப்படுறான்னு கேட்டான். இருக்கிறத இருக்கிறதா தெரிஞ்சின்றாலதான் சர்வஜத்துவம், இல்லாததை இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பதில் சொல்லிட்டார். ரொம்ப அழகான ஆச்சாரியாளுடைய நிர்வாகங்கள், அழகான ஒரு பிரச்சனம் கேட்டுப்பா பதில் சொல்லுவா, அதெல்லாம் கிளாரிட்டி வந்துடும். எத்வா ஸ்ரமாவதி, என்னுடைய பரிசிரமம் எவ்வளவு, எனக்கு எவ்வளவு டயர்ட் ஆற வரையில் நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறேன், இதுல என்ன பெரிய தப்பு? அங்க சாதிக்கிறார் கூரத்தாழ்வார் ஸ்ரீ ஸ்ரீஸ்தவத்துல. ஒரு நாய் வந்து ஒரு கங்கையில கங்கைக்கு போறது, அதுக்கு தாகம், கங்கை தீர்த்தத்தை கொஞ்சம் அப்படி நக்கி சாப்பிடுறது, அதுக்கு நல்லா தெரியும் மொத்தத்தையும் நம்மளால சாப்பிட முடியாதுன்னு, அதுக்காக நக்காம இருக்குமா, தன்னுடைய தாகத்தை தான் தீர்த்துக்காந்து இருக்குமா அப்படின்னு சாதிக்கிறார் பாரு. ஏற்கனவே இவர் தன்னை நாய் மாதிரி தன்னை அழைக்கின்ன, அடி நாயேன் நாய் குழை வாழால் குழைக்கின்றது போல என் உள்ள குழையின்ற பெரியவாளுடைய வழியில போறாள். அதே அதனாலதான் தத்தோனி கிருஷ்டே மை சன்னி கிருஷ்டே காம்ஷ்கத்தின் ரங்கபத்தே கரோஷின்னு பட்டரும் சாச்ச. ஏன்னா அப்பா வந்து தன்னை ஒரு நாய் மாதிரி பெருமாள் எதிர சொல்லிட்டார் கங்கையினுடைய தீர்த்தம் சாப்பிடுற விஷயத்துல. வேற என்ன பண்ணார், திடீர்னு ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தினுடைய கோவில் உள்ள ஒரு நாய் வந்துருத்துன்ட்டு எல்லாரும் சாந்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா, மறுபடியும் முதல்ல இருந்து சம்பரோஷனம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டா. அவர் அதுக்கு கேட்கிறார், என்ன சுவாமி நான் அதை விட நிகிருஷ்டமான அடியேன் பிரதி தினம் வந்துட்டு இருக்கேனே, எனக்கு என்ன சாந்தி பண்ண போறார், நான் வந்ததுக்கு என்ன சாந்தி பண்ண போறார் அப்படின்னு பட்டர் கேட்கிறார். அந்த மாதிரி அவளுடைய தன்னுடைய நிகிருஷ்டத்தைய விடாம, ஆமா என்னுடைய சிரமத்துக்கு ஏத்த மாதிரி என்னுடைய சக்திக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணிட்டு போறேன், என்னுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி நான் பண்ணிட்டு போறேன். சிரமாவதி யசாமதி வா, அதுலயும் விகல்பம், என்னுடைய சிரமத்தினுடைய அவதி எல்லை நிலம் வரையில் நான் எவ்வளவு முடியறதோ அவ்வளவு டம் கட்டி நான் என்னால முடிஞ்சவளவு நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அதுல என்ன தப்பு? இல்லைன்னா என்னுடைய புத்திக்கு ஏத்த மாதிரி நான் ஸ்தோத்திரம் பண்றேன், அசக்தா நான் அசக்தன் தான், ஆனா சௌமி நான் ஸ்தோத்திரம் பண்றேன், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்கிற மாதிரியா ஸ்லோகம். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி சொல்றேன், உனக்கு என்ன வந்ததுன்றது வந்து நம்மளா ஆட் பண்றது ஸ்லோகத்துல எங்க இருக்குன்னு கேட்டுறது. உனக்கு என்ன வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கா யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கறதா நினைச்சுட்டாதான் மனசு இந்த நிரபத்திரபாய எல்லாம் வரும். நிரபத்திரபாய அப்படின்னு சொல்லச்சியே என்னன்னா, யாருன்னா பரிஹசனீயதாம் நஜானாமி சர்வைஹி ஆத்மனஹா பரிஹசனீயதாம் சாதிக்கிறார். எல்லாரும் என்ன பரிஹாசம் பண்ணுவான்றது கூட தெரியாம நான் அந்த ஸ்லோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேனே அப்படிதான் அதை முடிச்ச. யாரோ பரிஹாசம் பண்ணுவான்னு நினைக்கிறார் பாருங்க, அவளுக்கு பதில் ஸ்ரமாவதி யதாமதி வாபி அசக்தஹாசன் அபி ஸ்தௌம்யேவ, ஸ்தோத்திரம் பண்ணத்தான் பண்ணுனேன், ஸ்தௌம்யேவன் அந்த ஏவகாரம், நான் ஸ்தோத்திரம் பண்ணதான் பண்ணுவேன் அவரு அந்த 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 எக்ஸ்பிரஷன்ல பாருங்க. அது அப்படியே ஆஸ் இட் இஸ் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரியவாளுடைய வசனங்களை அப்படியே புரிஞ்சுட்டோம்னா என்ன ஆறுதுன்னா, அப்படியே நம்மள போட்டோ பிடிச்ச மாதிரி நம்ம மனசுல வந்து உட்கார்ந்துருக்கு அந்த பாவங்கள். அந்த பாவங்கள் வந்துட்டாக்க அப்படியே யமுனாச்சாரியரை நினைக்கும் போது இந்த பாவங்களோட யமுனாச்சாரியர் நம்மளுக்கு ஞாபகம் வருவார். அப்பதான் கோவில்ல போய் யமுனாச்சாரியருடைய சன்னதிக்கு போய் சேவிச்சோம்னா நம்மளுக்கு அவருடைய எல்லா தாத்பரியங்களும் மனசுல வரும். இல்லைன்னா வெறுமை பாட்டுக்கு எத்தனை பேர் சேவிக்கல, குழந்தைகள் கூட தான் சேவிக்கிறா, ஆனா நம்மளுக்கு அந்த அந்த பாவத்தோட மனசுல வரணும் அவர் அப்படின்னா என்ன பண்ணணும், அதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷனோட புரிஞ்சுக்கும். எத்வா ஸ்ரமாவதி யசாமதி வாபி அசக்தா ஸ்தௌமியேவ ஏவமேவ கலு ஸ்தௌமி, ஸ்தௌமிக்கு அப்புறம் ஏவ இல்ல, ஆனா கூட நீங்க என்ன பண்ணீங்க அது அதுக்கப்புறம் இருக்கே ஏவ அத ஸ்தௌமியேவ. ஏன்னா சர்வம் வாக்கியம் சாவதாரணம்னு நியமம், ஸ்தௌமி ஏவமேவன்ற இடத்துல இருக்க ஏவ காலத்தை கூட இங்க வச்சுக்கலாம், ரெண்டு இடத்துலயும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதர்வைஸ் ஆல்சோ எனி சென்டென்ஸ் is with eva only, and 10 rupees only அப்படினு எழுதுறோம், 10000 only, அது 10 crores ஆ இருந்தாலும் only தான், ஏனா அந்த only சொல்ற ஒரு வழக்கம் இருக்கு பாருங்க, அந்த அந்த only மாதிரியாக சர்வம் வாக்கியம் my name is vijay raghavan only அப்படினு அர்த்தம். even if I don't say the word only, that only is always existing in every sentence
எவ்ரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஜென்ரல் ரூல் சமஸ்கிருதத்துல. அதாவது சமஸ்கிருதத்துல இல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் உண்டு. அவ சமஸ்கிருதஜா அதை வந்து சர்வம் பாக்கியம் சாவதாரம்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா அதை வந்து நம்ம எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த லாங்குவேஜ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜ்லயும் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்சர்டட் வித் ஒன்லி ஈவன் இஃப் நாட் செட் அர்த்தம். யத்வா ஸ்ரமாவதி யசாமதி வாபி அசக்தா ஸ்தௌமி அப்படின்னா அர்த்தம் ஸ்தௌமியேவ அப்படின்னு ஒன்லிய சேர்த்துக்கிட்டோம். ஏவமேவ கது தேபி சதாஸ்துவந்தா இப்படிதான் பெரியவாள்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. யாரு அப்படின்னா இதுக்கு மின் ஸ்லோகத்துல பெரிய மகரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கான்ற விஷயத்த சொன்னார் இல்லையா. தேபி சதாஸ்துவந்தா வேத யார் யாருன்னா தேபி இவரே எங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்றார். தேபின்னா யாருன்னா வேதாக சதுர்முக முகாஷ்ட மகா சதுர்முக முகாஷ்ட தேபி சதாஸ்துவந்தா ஆசன் இப்படிதான் வேதங்களும் பிரம்மா முதலானவர்களும் இந்திரனையும் சேர்த்துக்கணும் எல்லாரும் இப்படிதான் சதா எப்பவும் சனக சனந்தனாதிகள் எல்லாரும் வியாக்கியானத்துல என்ன விசேஷமா சாதிக்கப்படும் சதாஸ்துவந்தா ஆசன் இப்படிதான் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா என்ன எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமான்னு யாருக்குமே தெரியாது. அது பிரம்மா சிவஹா அப்புறம் இந்திரஹா பிரபுத்தி எல்லாரும் 33,000 கோடி 33,000 அமரருக்கு முன் சென்று 33 கோடி தேவர்களுக்கும் அவ்வளவுதான் தெரியும். எல்லாருக்கும் சீமிதமான ஞானம் தான். அவரிஞ்சாத அமங்கலம்னுட்டு எல்லாரும் கர்மவசியால் தான். அப்படி இருக்கும்போது எல்லாரும் இப்படித்தானே ஸ்தோத்திரம் பண்ணிருப்பா அது மாதிரி நானும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு தனக்கு தானே சமாதானம் சாதிக்கிற மாதிரி அமைஞ்சது. இதுக்கு மேல இதை வந்து சமர்த்திக்கிறார் பாருங்க ரொம்ப அழகு. இதுதான் இதை வந்து நம்ம எந்த சிச்சுவேஷன்லயும் கோட் பண்றதுக்கு நிறைய சிச்சுவேஷன்ல எந்த சிச்சுவேஷன்லயே நிறைய சிச்சுவேஷன்ல இதை கோட் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு அமையிறது. இப்ப நம்ம யாருக்கான சொல்லணும்னு இல்லை. ஏன்னா பாகவத பிரச்சாரம் எந்த சமயத்திலையும் படாம இருக்கணும்ன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம மனசுக்கு சமாதானம் ரொம்ப முக்கியம். அதனால மகார்ணவாந்தா சமுத்திரத்து நடுவுல மஜ்ஜதோஹோ மூழ்குகின்ற அணுகுலாச்சலையோஹோ அணுக்கூட்டங்களுக்கும் மலைக்கும் கோ விசேஷா என்ன விசேஷம் என்ன வாசி இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு. இதுவும் சமுத்திரத்துல மூழ்கிறது பரமாணுக்களும் சமுத்திரத்தில் மூழ்கின்றன மலையும் சமுத்திரத்தில் மூழ்குகின்றது. மூழ்குதல் என்பது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும் போது அது மூழ்கித்து இது மூழ்கித்துன்னு சொல்றதுல வித்தியாசம் என்ன இருக்கு ரெண்டும் மூழ்கிறதுல ஒண்ணுதானே அப்படின்ட்டு எதுக்கு சாதிக்கிறாருன்னா நீ போய் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வேதத்தோடையும் சத்துர்முகனோடையும் கம்பேர் பண்ணிக்கிறார் நீ பரமானும் அவள்லாம் பெரிய மலை அப்படின்னா அப்படின்னு யாருனா ஒருத்தர் கேட்பாளோ இல்லையோ நீ வை டு யூ கம்பேர் யுவர் செல்ஃப் வித் வேதாஸ் அண்ட் சத்துர்முகாஸ் ஹவு How is it possible? அப்படின்னு யாருனா ஒருத்தருக்கு தோணும். ஏன்னா நம்மளுக்கு ஆச்சாரியார் இடத்துல பிரதிபத்தி இருக்கிறதுனால நம்மளுக்கு தோன்றதில்லை. ஆனா அதே சமயத்துல வாழ்கின்ற கான்டெம்பரியன்ஸா இருக்கிற சில பேருக்கு தோணிடுமே அதுக்காக என்ன பண்றார் கோ மஜ்ஜதோர் அனுகுலாச்சலை மகார்ணவாந்தா மஜ்ஜதோஹோ அனுகுலாச்சலையோஹோ கோ விசேஷா அப்படின்ற மகார்ணவாந்தா சமுத்திரத்தின் நடுவில் மஜ்ஜதோஹோ மூழ்குகின்ற அணுகுலாச்சலையோஹோ மத்தியே அப்படின்னு அர்த்தம். அணுகுலங்களுக்கும் அணு கூட்டங்களுக்கும் பரமாணு கூட்டங்களுக்கும் மலைகளுக்கும் நடுவில் அதனையோர் மத்தியே கோ விசேஷா என்ன வித்தியாசம் அதனால அதுவும் மூழ்கிறது இதுவும் மூழ்கிறது. அதனால அவளாலையும் பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ண முடியல என்னாலையும் பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ண முடியல. பூர்த்தியா ஸ்தோத்திரம் பண்ண முடியாததுன்றது ரெண்டு பேருக்கும் காமன் தானே. அதனால வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அஸ் அப்படின்ட்டு இப்போ ஞானத்தை சம்பூர்ணமா அதிகரிக்கிறதுல என்ன பண்ணுவானா பெரிய வித்வான்கள் ஆயிடுவா சில பேர். அவ சின்ன வித்வான்களை எதானா நிகிருஷ்டமா சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் ரொம்ப சகஜமா வந்து அது பாகவத தர்மங்கள்லாம் வாசிக்கச்சையோ பிராக்டிஸ் பண்ணச்சையோ வித்தியாசங்கள் உண்டு. வாசிக்கச்ச வாசிடும் பிராக்டிஸ் பண்றச்சு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சகஜமா யாருன்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் சொல்லிடுவா. அப்ப அவர் மனசுக்குள்ள நினைச்சுப்பாரு இந்த ஸ்லோகம் கோமத்தியத்தோர் என்ன ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு சுவாமி ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. ஒரு தடவை பகவத்கிருப்பையினால ஞானம்ன்றது வருது. அவர் பகவத்கிருப்பைன்றது நம்மளுக்கு அந்த நம்ம கர்மாதீனமாக ஏற்படுறது. இதெல்லாம் யாரும் பூர்வம் பிளான் பண்ணிட்டு இங்க வந்து வித்வான்கள் ஆறுதுல பாவம் எத்தனையோ பேருக்கு பச்சாத்தாபங்கள் இருக்கு. எங்களுக்கு சுச்சுவேஷன் அமையிலேயே நாம இந்த மாதிரி வாசிக்காத போயிட்டோமே நம்ம எங்கேயோ ஒரு நல்ல வித்வான்களுடைய குலத்துல தோன்றி இருந்தா யோக பிரஷ்டன் மாதிரியாக ஒரு அதுவா அதே என்ன யோகினாமேவ குலே பவதி அப்படின்னு அந்த யோகிகளுடைய குலத்துல பிறந்திருந்தோம்னா நம்மளுக்கும் இவ்வளோ யோகங்கள்லாம் சித்திச்சிருக்குமே
அப்படின்னு நினைக்கிறவா எத்தனை பேர் உண்டு. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எவ்வளவு மனசுக்குள்ள ஏங்கிறது உண்டு. அதனால அந்த ஏங்குறவாள்லாம் அவள் அவள் அவள்லாம் பாவம். அடுத்த இன்னொரு ஆள் அவளுக்கும் ஒரு நல்ல சதவகாசம் கிடைக்கும். அவளும் வித்வான்கள் ஆவா. அதனால பெரிய வித்வான்கள் சின்ன வித்வான்களை இது வந்து விவேகத்தோட இருக்கிற பூமியில வாழ்ற நம்ம ஜலத்துல வாழ்ற வஸ்துக்கள் பெருச சின்னது சின்னத்தை பெருசு சாப்பிட்டுருக்கும். ஆனா பூமியில வாழற நம்ம விவேகத்தோட இருக்கிறவா. அது ஒன்றும் இல்லாம நம்ம சாத்விகாள். அதனால எப்பவும் எல்லாரையும் அவாளுக்கு அவ பெரியவாள் ரொம்ப பெரியவாள்லாம் அந்த மாதிரி விவகாரம் பண்ணிருக்கா. அது அந்த காலத்துல அடியனுக்கு தெரிஞ்சே ஒரு சில சுவாமிகள் சின்னவாளை பற்றி சேவிச்சிடும் சேவிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த அடியன் யாயா யாயா சுவாமின்னு ஒரு சுவாமிக்கு பேர் வச்சிருந்தேன். அவர் வந்து சின்ன மாமான்ட்டு ஆண்டவர் நாசனத்துல ரொம்ப பிரசித்தமானவர். பெரிய மாமா சின்ன மாமான்னு இந்த சின்ன மாமான்றவர் அவரை ஸ்மரிச்சுக்கிறதுக்கு அடியனுக்கு ரொம்ப பாக்கியம். என்ன பண்ணுவார், ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போகும்போது நடுவுல ஸ்ரீமத் ராமாயணத்தை வாயால சொல்லிட்டே போயிடுவார். அவருக்கு புஸ்தகமே வேண்டாம் பாவம். அப்பேற்பட்ட மகான் அவருடைய திருவடி தூளா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பாக்கியம் கிடைச்சோம். அந்த மாதிரி ஒரு ஒரு மகான். அதாவது யாயா யாயா தாத்தானே சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு சின்ன வயசுல யாயா யாயா பாதுகா பாதப்பா பாதப்பா இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தார். அவருடைய மகிமையை அப்புறம் கேட்டேன் அடியே பெரியவா மூலமா. அப்போ அது அது பாக்கியம் கிடைச்சதே அவருடைய அவர் வாயால ஏதோ ஒரு நாலு வார்த்தை சொல்லிக்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சதேன்னு நினைச்சுப்பேன். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுவாருன்னா பெரியவா சின்னவான்ற வித்தியாசமே இல்லாம பழகுவார். அந்த மாதிரி கோமஜ்ஜத்தோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, சாரமான விஷயம் என்னன்றதுக்காக சொல்றேன். மஜ்ஜத்தோகோ அனுகுலாச்சலையோ கோ விசேஷா. என்னதான் வித்வானா இருந்தாலும் எவ்வளவு பெரிய வித்வான்களா இருந்தாலும் சர்வஜ்ஞத்துவம் வரலதானே. சர்வஜ்ஞத்துவம் வராத வரையிலும் முழுகிற எல்லாம் முழுகிறது, அதுவும் முழுகிறது, முழுக போறது, முழுகிறதுன்றது எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு அதுல சொன்ன என்னன்ன, கர்வம் நம்மளுக்கு வரக்கூடாது, எந்த க்ஷணத்திலையும் கர்வம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனா விவகாரம் பண்ணச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படின்னு சொல்லிடுறது சுலபம், ஆனா பிராக்டிக்கலி பிரகிருத்தியினுடைய பிரகிருதி ஸ்துவாம் நியோக்ஷியதி பிரகிருதி என்ன சதிருஷம் சே என்ன அழகா சொல்ற சதிருஷம் சேஷ்டத்தே ஸ்வஸ்யா பிரகிருத்தேஹே ஞானவான பி. ஞானவானா இருந்தா கூட தன்னுடைய பிரகிருதிக்கு ஏத்த மாதிரிதான் ஒருத்தன் சேஷ்டை பண்ணுவான் அப்படி. அதனால நம்ம அதை கூட யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்க தெரியும். ரொம்ப என்ன என்ன லெவல்னே புரியல. அடி பேசுறதுக்கே யோக்கியத்தை இல்லை, யார பத்தியும் பேசுறதுக்கே யோக்கியத்தையே இல்லை நம்மளுக்கு. அந்த மாதிரி ஸ்திதியில இருக்கிறவா நம்ம ஒரே வம்பளப்பையே சுபாவமா வச்சுட்டு இருக்கோம் பார்ப்போம் சில சமயத்துல. அதுதான் இருக்கத்திலேயே பெரிய ஜோக் லோகத்துல. எப்படி பேசுறாவா புரியல. வேதாந்தம் எல்லாம் வாசிச்சிருப்போம், எல்லாமே வாசிச்சிருப்பா, ஆனா பாதிக்கு மேல பாகவத அபச்சாரமே பட்டுருக்கு. இல்ல அவரும் தான் படுவார் என்னை பத்தி சொல்லுவார் அப்படின்லாம் சொல்றோம் பாருங்க. அதுக்கெல்லாம் சமாதானம் இங்க இருக்கு. கோமஞ்சத்தோர் அனுக்குள்ளாச்சலையோ விசேஷா. நம்மள நம்ம சமாதானப்படுத்தி நம்மள தேர்த்திக்க இந்த மாதிரி தேர்த்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பாகவத தர்மமானது கைகூடும். அதெல்லாம் ரகுநாதாச்சார சுவாமிக்கு அதுவே கைகூடி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி நம்ம எல்லாமும் அவர் ஒரு ஆதர்சமான புருஷர். அவர் அவர் வந்து என்னன்னா எல்லா விஷயத்தையும் ஜெரிச்சிக்க தெரிஞ்சவர். முதல்ல பகவத் சங்கல்பத்தினால எதெல்லாம் ஏற்படுறதோ அதெல்லாம் நம்ம ஜெரிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு அதுல இருந்து எல்லாம் கம் ஓவர் பண்றதுக்காக எவ்வளவு கைங்கரியம் பண்ணி அதெல்லாம் மனசை ஈடுகட்டுற அப்படின்னு அடியன் கிரகிச்சுட்டு. அதே மாதிரி நாம எல்லாருமே லோகத்துல ஒரு ஆதர்சமா இருக்க தெரிஞ்சுட்டோம்னா இந்த சம்சாரம் வந்து சம்சாரத்துல வைஷ்ணவிசம் தான் அவ்வளோ என்ன பரவும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அது புரிஞ்சுக்க தெரியாததுனால வைஷ்ணவாளா இல்ல நிறைய பேர். ஆனா வஸ்துதா லோகம் மொத்தம் வைஷ்ணவம் தானே, நம்மளுக்கு தெரியுமோ இல்லையோ லோகம் மொத்தம் வைஷ்ணவம் தானே. அதனால நம்ம எல்லாரையும் நன்னாதான் பார்க்கணும். அத பார்த்தனையா பூயா பிரபுனா பிரதிபோதிதா பிராரீப்சித பரித்தியாகான் நிவர்த்தா ஸ்தோத்துமீகதே. என்ன பண்ணிட்டார், சரி நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றது அப்படின்னு போன ஸ்லோகத்துல நிறுத்தியுள்ளானே பிரயத்தனப்பட்டார். நிரபத்திரபாய மகியம் நமோஸ்து கவையே நிரபத்திரபாய முண்டுடுத்து ஸ்தோத்திரம். ஏதாவது சரணாகதி சவது இது வந்து என்னன்னா ஸ்தோத்திர ரத்ன சப்தகம்னுட்டு இருந்துட்டு இருக்கும் போல முதல்ல. அப்படி இல்லைன்னா ஸ்தோத்திர ரத்னம் ஏழு ஸ்லோகத்தோட முடிஞ்சுட்டு இருக்கும். மக்கியம் நமோஸ்து கவையே நிரபத்திரபாயன்னு சொல்லிட்டு ஸ்லோகத்தை முடிச்சுட்டு இதோடைய அனுசந்தானத்தை முடிச்சிருக்கலாம். என்ன எதுக்கிட ஆரம்பிக்கிறாருன்னா அதனால அர்ஜுனன் கூட வேண்டாம் காண்டிவத்தை கீழே போட்டான், வேண்டாம் யுத்தம் முடிவு பண்ணிட்டான். ஆனா மறுபடியும் பிரபுனா பிரதிபோதிதா
பெருமாளால மறுபடியும் உத்போதனம் பண்ணப்பட்டவனாக பார்த்தனையாத்து பூயகா பார்த்த பார்த்தன் பண்ண அது அர்ஜுனன் பண்ண மாதிரியாக மறுபடியும் யுத்தத்தை ஆரம்பிச்சானே அந்த மாதிரியாக பிராரிப்சித்த பரித்தியாகான் நிவர்த்தகா ஆரம்பிச்சத்தை விட்டுட்டாரே அதுல இருந்து மறுபடியும் ரிட்டையர் ஆகி ஸ்தோத்துமீகத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஆசைப்படுகிறான். அழகா சுவாமி தேசிகன் அது என்ன ஒரு கீதையினுடைய தாத்பரியமும் வந்துடுது. ஏன்னா அவன் விட்டுட்டான், முடிஞ்சுடுத்து, யுத்தம் கிடையாது, எல்லாம் கிளம்பி போங்க, நீங்க தான் ஜெயிச்சுட்டு தான் வச்சுக்கோ, நீங்களே ராஜ்யத்தை ஆளுங்கோ, வி டோன்ட் வாண்ட் எனிமோர் பேட்டில் வித் கின்ஸ்மென். ஏன்னா எல்லாரும் என்னுடைய கின்ஸ்மென், என்னுடைய உறவுக்காரர், சொந்தம், ரத்த சொந்தம், பந்தம். அப்படி இருக்குச்சு, நான் அவளோட நான் சண்டைப்பட மாட்டேன், நான் இதுக்கெல்லாம் இந்த லோகத்தை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, வேண்டாம் எனக்கு, இன்னும் ஒரு பெரிய ரிட்டையர்மெண்ட். ஆனா பெருமாளுடைய இஷ்டம் தான் எல்லாமே. ரிட்டையர்மெண்ட்னு நம்ம சொல்றோம், அடுத்தது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம அதிகமாக உழைக்கிறோம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் ரொம்ப நிஜமாவே இன்வால்மெண்ட்டோட ஒருத்தர் காரியம் பண்றதுன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். அத பார்த்தனையா பூயஹா பிரபுணா பிரதிபோதிதா, அழகா ஸ்லோகத்தை எழுதுறார். பார்த்தனையா பார்த்தன் அர்ஜுனனுடைய நீதி போல பிரபுணா பிரதிபோதிதா, பிரபுணான பெருமாளால மறுபடியும் போதிக்கப்பட்டவராக. பெருமாள் அந்தர்யாமி இல்லையா, அப்ப எப்படி அர்ஜுனனுக்கு நேர வந்து சொன்னாரோ அந்த மாதிரி இவருக்கு யோகத்திலேயே சாதிக்கிறார். ஏன்னா இந்த வம்சத்துல இருப்பவர்களுக்கு பெருமாளுடைய சாட்சாத்காரங்கள் அடிக்கடி ஏற்படும்ன்றதாக நம்ம பார்த்திருக்கோம். அதனால பார்த்தனையாத்து பிரபுணா பிரதிபோதிதா பூயா பிராரிப்சித பரித்யாகான் நிவர்த்தகா யமுனாச்சாரியா ஸ்தோதும் ஈகதே, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஈகதே, ஆசைப்படுகிறார் அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அத்ரஹி பகவதா குணோத்தரேஷு குருஷ்வேவ விஸ்ரமே கதஞ்சின் நிவாரிதேபி. அத்ரஹி குணோத்தரேஷு குருஷ்வேவ விஸ்ரமே, குண குணம் குணவான்களான ஆச்சாரியாலோடையே என்ன இந்த ஸ்தோத்திரத்தை முடிச்சுள்ளான்னு விஸ்ரமம் ஏற்படுற சமயத்துல, விஸ்ரமம்னா விஸ்ரமஹன்னா என்ன அர்த்தம், ரிட்டையர்மெண்ட், விஸ்ரமஹா விஸ்ராந்தி. விஸ்ரமே கதஞ்சின் நிவாரித்தேப்பி, எப்படியோ அந்த விஸ்ரமத்தை போக்கினாலும் விஷயானுரூப ஸ்தோத்திர அசக்தி ஜனிதம் வைமுக்கியம் பரிஹர்த்தம். இப்ப என்னன்னா குணோத்தரேஷு குருஷ்வேவ விஸ்ரமேனாக்க அவெல்லாம் பெரிய ஸ்தோத்திரம் பண்றா, நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண, நம்மளால முடியாதுன்னு ஒரு விதத்துல ரிட்டையர்மெண்ட் வந்தா கூட அந்த ரிட்டையர்மெண்ட் வந்து ஸ்லோகத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்றதுல இருந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டாலும் கூட விஷயானுரூப ஸ்தோத்திர அசக்தி ஜனிதம் வைமுக்கியம், அத விஷயத்துக்கு விஷயம் இவ்வளவு பெருசா இருக்கேபா, நான் எங்கப்பா இது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அம்புன் அம்பு நிதேகே அனன்யகதி மீனைஹி கியத் கம்யதே கிளேசேனாபி கியத் வியலங்கிர் அவசோத்துங்கைஹி பிளவங்கேஸ்வரைஹி விஜ்ஞாதா கியதி புனஹா க்ஷிதிபுதா மந்தேன கம்பீரதா கிந்தை கேசவ பாதுகா குணமஹம்போதே தடஸ்தாவயம். சமுதிரத்திலேயே இருக்கிற மீன்கள் கூட சமுதிரத்தை பூர்த்தியா பார்த்ததில்லை, எவ்வளவுதான் கிளேஷப்பட்டு கூட ஸ்ரீலங்கா வரையில் தானே இங்க இருந்து தாண்ட முடிஞ்சது, அதுக்கே நடுவுல ரெஸ்ட் எடுத்துட்டார். அப்புறம் மீன் இருக்கே அது சமுத்திரத்திலேயே இருக்கு, அனன்யகத்தியான மீன்கள் அதுவும் பூர்த்தியா பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் வந்து மந்திர பர்வத்தமும் பூர்த்தியா ஆகல, அதுக்கு வேற பெருமாளுக்கு இன்னொரு அவதாரம் எடுத்து அதை தூக்க வேண்டியது ஆயிடுத்து. சமுத்திர விஷயத்துல இப்பேற்பட்டவாள்லாம் தோத்துருக்கா, அதனால அடியன் தட்டஸ்தாகா வயம், நாங்க இந்த கரையில இருந்துட்டே ஆச்சமனம் பண்றேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்ன்றதும் ஒரு சகஜமான பிரவிற்த்தி தான். ஏன்னா அப்படியே ரிட்டையர்மெண்ட்லயே 1000 ஸ்லோகம் பண்ணிருக்க. அந்த அசக்தி ஜனிதம் வைமுக்கியம், விமுகதானே அதுல இருந்து வேணாம் பாட்டு திரும்பி போயிடுறது. ஏன்னா சமுத்திரத்து வரையில் போயிட்டு நிறைய பேர் திரும்பி வந்தவா உண்டு, ஏன்னா இறங்கவே மாட்டான் அதுல, அலைய கண்டா பயப்படுவான். சில சின்ன பசங்க கூட அலையில எல்லாம் பயப்படாது, அந்த பாட்டுக்கு நீச்சல் அடிச்சுன்னு போயிட்டு வந்துருங்க. ஆனா பெரியவாள்லாம் சரி, இன்னும் சின்ன பசங்களும் சரி, சிலதெல்லாம் பயந்துட்டு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைமுக்கியம், வைமுக்கியம்ன்ற சம்முகதா விமுகதா, சம்முகத்தான அதை நோக்கி செல்லுதல், விமுகத்தான அதை விட்டு விலகுதல். அந்த வைமுக்கியம் பரிகர்த்தும், அதை பரிகாரம் பண்ணுவதற்காக வேத பிரபுத்தி நாமபி விற்தாந்தம் ஆத்மனஷ்ட தீனானுகம்பித்வாதி குணகணம் பிரகாஷ்ய பிரதிசமாஹிதா ஸ்தோத்ரே. என்ன அழகான பதங்கள் சுவாமி தேசிகன். வேத பிரவர்த்திகள் எல்லாம் கூட, வேதம்
சத்ருமுகன் முதலியவர்கள் கூட விருத்தாந்தம் ஆத்மனஷ, அதாவது அவாளாம் கூட இதே மாதிரிதான் அப்படின்றதாக வேத பிரபத்தி நாமப்பி விருத்தாந்தம் அவர்களுடைய சரித்திரம் என்ன, ஆத்மனஷ நீனானுகம்பித்வாதி குணகணம், பெருமாளுக்கும் வந்து என்னன்னா தீனானுகம்பித்வாதி குணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பிரகாஷ்ய பிரகாஷ்ய பிரதிசமாஹிதா, அதெல்லாம் சொல்லி பிரகாசம் படுத்தி பிரதிசமாஹிதா ஒரு சமாதானம் அடைந்தவராக ஸ்தோத்ரே யாவானர்த்தைத்தின் நியாயாத், இந்த ஸ்தோத்திரத்துல ஸ்தோத்திர ரத்னம் மறுபடியும் மேல பண்றதுல யாவானர்த்தஹா இது நியாயாத், அதாவது வேதத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லிருக்கலாம், எத்தனையோ ஐகிகமாகவும் ஆமுஷ்மிகமாகவும் இருக்க புருஷார்த்தங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கலாம், ஆனா கூட ஒரு பிராமணனுக்கு தனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் அதுலன்றதா, யாவானர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் தாவான் வேதேஷு சர்வேஷும் பிராமணஸ்ய விஜானதான்றதாக ஸ்லோகம், என்ன ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டு நம்ம வந்துட்டே இருக்க வேண்டியதுதான், நம்மளுடைய காரியம் அவ்வளவுதான், வேதம் வந்து உனக்காகவே எல்லாமே எல்லாம் சொல்லியிருக்கா கிடையாது, உனக்குன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கும் அதுல அதை நீ எடுத்துட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்றது, ஏன்னா எல்லாரும் நம்மளுக்கே எல்லா ஜலமும் நம்மளுக்கே வேணா குளத்துல இருக்கிறது, அது மொத்தத்தையும் குடிக்க முடியலன்னு நம்ம அவஸ்தப்படுவோம் என்ன, அந்த நியாயாத்திரம் யாவாவது பார்த்தன யாத்திரம் இங்க சாதிச்சார், இங்க யாவானர்த்தத்தின் நியாயாத்திரம், இதெல்லாம் ஒரு நியாயம், இதெல்லாம் நியாயம்னாக்க இதெல்லாம் அப்படியே கோட் பண்றது, யாவானர்த்த உதபானின்ற ஸ்லோகத்துல சொன்ன அந்த சித்தாந்தம் மாதிரியாக சுவசிய உச்சித பிரவர்த்தி தயா, தன்னுடைய பிரவர்த்தி தனக்கு உச்சித்தம் தானே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு போறோம், சோபாலம்ப நிவர்த்தியும் சித்தாந்தேதி, அதனால என்ன யாரும் உபாலம்பம் பண்ண முடியாது பரிகாசம் பண்ண முடியாது, உபாலம்பான சோபாலம் தன்னையே தான் பரிகாசம் பண்ணிட்டாரு, எந்த எந்த ஸ்லோகத்துல இதுக்கு முன் ஸ்லோகத்துல தன்னை நிரபத்திரபாயன் சாதிச்சுட்டு அப்பமானம் படுத்தின்றாரு, அந்த அந்த தன்னைத்தானே அவமானப்படுத்திக்கிறதுல இருந்து நிவர்த்தியும் சித்தாந்தயதி, அது அது தப்பு, நான் என்ன நானே அவமானப்படுத்தினது தப்பு அப்படின்னு சித்தாந்தம் பண்றாரு, எத்வா இதீன்றதாக இதுக்கு அவதாரிக்க வைக்கிறார் சுவாமி தேசி, அசக்தோபி ஸ்தௌமி தன்வயா, அசக்தனா இருந்தா கூட ஸ்தௌமி, ஐம் இன்கேபபிள் ஸ்டில் டூ, அதாவது அக்ஞத்துவம் அப்படி அத்த அந்தர்நீதம், அதாவது அசக்தகான்னு சொன்னதுனாலே என்னன்னா அக்ஞத்துவமும் இதுல உள்ள தெரியறது துவனிக்கிறது, அசக்தானா எந்த விஷயத்துல அசக்தா, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு அசக்தம், ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு என்ன வேணும், ஞானம் வேணும், அந்த ஞானம் இல்லைன்றதுனால அக்ஞத்துவம் அப்படி அத்த அந்தர்நீதம், இட் இஸ் இன்சர்டட் இன் திஸ் அசக்தகான்னு சொன்னதுனால என்ன அர்த்தம்ன, அக்ஞத்துவமும் ஆவிஷ்கிருதமானதுன்னு அர்த்தம், அந்தர்நீதம்னா இன்டெரக்ட்லி செட்டுன்ற மாதிரி அர்த்தம், யதாவத் பக்தும் ஞாத்தும் ச அசக்தா இது ச உபஸ்காரியம், அதெல்லாம் என்ன என்ன புரிஞ்சுக்கணும்னா இருக்கிறத இருக்க மாதிரி சொல்றதுல அசக்தம், ஞாத்தும் ச அசக்த பக்தும் ஞாத்தும் ச அசக்தா இது ச உபஸ்காரியம், அதையும் சேர்த்துக்கணும்னு அர்த்தம், ஏன் அப்படின்னா பக்தும் ஞாத்தும்னு சொன்னதுக்கு ரெண்டு எதுக்கு சேர்க்கிறாருன்னா, ஒண்ணு பக்தும்னா சிரமாவதி, எவ்வளவு சிரமம் வர வரையில் நான் சொல்றேன், வாக் வாக்கால சொல்றதுல சிரமம் ஏற்படலாம், டயர்ட்னஸ் ஏற்படலாம், புத்தியால சிந்திக்கிறதுல டயர்ட்னஸ் ஏற்படலாம், அதனால ஞாத்தும் யதாமதின்னு சொன்னதுனால பௌத்திகமான அசக்தி, பக்தும்னு சொன்னதுனால சாரீரிகமான சிரமத்தினுடைய எண்டு, அது ரெண்டுத்தையும் சொல்றதுக்காக என்ன வியாக்கியானம் பாருங்க, என்ன விவேகம் பாருங்க, அதாவது குசாகரமான ஒரு புத்தி இருந்தாதான் இதெல்லாம் இதை மாதிரிலாம் எழுத முடியும், ஏன்னா திடீர்னு வியாக்கியானம் பண்ணணும்னா நம்மளாம் என்னென்னமோ பண்ணுவோம், அதாச்சு நம்மளுக்கு இது இந்த மாதிரி வியாக்கியானம் பண்றது உச்சிதமா இல்லையான்றதுக்கு ஸ்கேலே நம்மளுக்கு தெரியாது, அதனால பெரியவாள் நம்ம எல்லா சமயத்திலையும் பெரியவாளையே அனுசந்தானம் பண்ணணும், அனுசரிக்கணும், நம்ம கிரந்தம் எழுதணும்னு ஆரம்பிக்கிறது அப்படின்னு கூட எதுக்கு பண்றது இல்லைன்னா அதெல்லாம் பகவத் பிரேரணையினால பண்ற காரியம், ஏன்னா அது பகவான் நம்மளையே நம்ம வெறுமை இருக்க முடியாம பேனாவை எடுத்து எழுதும் போதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்லோகங்கள்லாம் ஒரு ஒரு தங்கு தடை இல்லாம ஓடும், அது மாதிரிலாம் ஆயிருக்காடி எனக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கேன், ஆனா வந்து நானா அடையன் வலுக்க டைமா உட்காந்து ஸ்லோகம் எழுதுறேன் உட்காந்துக்கிறதே கிடையாது, ஏன்னா அது வரணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா வருது, அதனால யதாவத் பக்தும் ஞாத்தும் ச அசக்தா, அதாவது ஆஸ் இட் இஸ் சொல்றதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ அசக்தா இது உபஸ்காரியம், அதே சரி சிரமாவதி யதாமதி உபயோபாதானா, ஏன்னா இது ரெண்டு எத்வா சிரமாவதி யதாமதினு சொல்லிருக்கிறதுனால வாச்சா பக்தும்
புத்தியா ஞாத்தும் அப்படின்றது ரெண்டும் இங்க சேர்த்துக்கணும். யசாமதி யசா சிரமாவதின்னு சொல்றாரு. சிரமாப்தியே அசாமர்த்திய சூச்சனார்த்தா தேன யதாவத் பக்தும் ஞாத்தும் ச அசக்தா இதுச்ச உபஸ்கார். அது அது சிரமாவதி யசாமதி உபயோகம் அது முடிஞ்சிருத்தோம். ரெபிட்டிஷன் ஆயிட்டு சிரமோக்தியை அசாமர்த்திய சூச்சனார்த்தா சிரமோக்தி சிரமம் எதுக்குறான்னா அசாமர்த்தியத்தை சொல்றதுக்காக. அது சிரமோக்தி அசாமர்த்திய சூச்சனா தேனச்ச அனுகம்பனியோகம் இது வேஜதி. அதான் முக்கியம். ஏன்னா அசாமர்த்திய சூச்சனார்த்தமானது இது தேன அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அனுகம்பனியோகம் இது வேஜதி தயனீயா அனுகம்பனியா அப்படின்னு அர்த்தம். அனுகம்பான்னா கிருபா, கிருபை காண்பிக்கப்பட வேண்டியவன் அடியேன். அடியன் இடத்துல எல்லாரும் தயனீய தயா தயையோட இருக்கணும்னு தாத்தம். வஸ்துதா பெருமாள் இடத்துல தேனச்ச அனுகம்பனியோகம் இது வியஜதே. உம்முடைய உம்முடைய தயையினாலதான் மட்டும்தான் அடியனை மன்னிக்கணும் அப்படின்னு தாத்பரியம். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல கூட அதனை என்னால முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லச்ச இது மாதிரி தயனீயத்தையெல்லாம் பிரார்த்திக்கிறேன். அதனால தயனீயத்தனா தயைக்கு பாத்திரமானவன் அடியன். எதாக காளியா காளியன் சொல்றான் ஸ்தோத்திரம் பண்ணச்ச. அதாவது பாருங்கோ பாகவதத்துல இருந்து எடுக்கிறார். சோஹம் தே தேவதேவேஷ நார்ச்சநாதௌ ஸ்துதௌ நச சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவர்த்தி பிரசீதமே. பா என்ன எடுக்கிறார் பாருங்கோ. காளியன் நாகம் இருக்கேன் அவன் சொல்றான். யமுனையில யமுனைய கலை யமுனைய கெடுக்க வந்தவன் காளியன். ஏற்கனவே வந்து அது கருப்பா இருக்கிற நதி அது வந்து கிருஷ்ணருடைய சம்ஸ்லேஷம் ஏற்பட்டதுனால இன்னும் மேல கருப்பா இருக்கு. கிருஷ்ணாஸ்லேஷ விசேஷிதாசிதருச்சே காளிந்தி துப்யம் நமகான்ற அரசாணிபாளைய வெங்கடாதரி சுவாமி லக்ஷ்மி சதக கர்த்தா அவர் என்ன பண்றார் கிருஷ்ணத்தினுடைய கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷத்தினால இன்னும் விசேஷமான கருப்பு. இப்ப அந்த காளியன் வேற இன்னும் கருப்பாக்கி சோகம் தேதே அவன் வந்து பிரார்த்திக்கிறார் பெருமாளை தப்புன்னு புரிஞ்சுண்டு பெருமாளுடைய பத சின்னம் தன்னுடைய அவருடைய திருவடியானது திருவடியினால அங்கீதமான சமாசிரயணம் பண்ணப்பட்டதான தன் தலை அவருடைய திருவடியிலேயே சங்க சக்கரங்கள்லாம் இருக்கிறதுனால அவர் திருவடியை வச்சிருந்து சங்க சக்கர முதிரையை பண்ணி அவர் சமாசிரயணம் பண்ணிவிட்டார் பெருமாள். கையிலேயே சங்க சக்கரங்கள்லாம் இருக்குன்னு யாதவ உபதேசத்துல சாதிக்கிறார். சங்க சக்கரம் தாம்ரோ தாம்ரோ தாம்ரா தஸ்ய கராரவிந்தம் விலோகயந்தியா பல விக்ரயிணியாக விக்ரேத்தும் ஆத்மானமபூத் விமர்சகான்னு ஸ்லோகம். தன்னையே தான் வித்துள்ளான்னு அந்த பல பழம் விற்கிற பொண்ணானவள் நினைச்சாள். ஏன்னா அந்த கையை திருக்கைகளை பாக்குறா அதுல சங்க சக்கரங்கள்லாம் இருக்கு. சுஜோதரே காத்மக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம்ன்றத அத மாதிரி சரணாரவிந்தத்திலயும் அங்க பெருமாள் முதல் முதல்ல நடக்கிறச்ச வர்ணிக்கிறார் யாதவ உபதேசத்துல. அந்த தரித்ரி பூமி தேவியானவள் என்னை சேர்ந்தவள் அப்படின்றதுக்காக பெருமாள் முத்ரை போடுறார் சங்க சக்கர முத்திரைகள் தன்னுடைய திருவடிகளால அப்படின்றதாக சுவாமி தேசிகன் அங்கேயும் சாதிக்கிறார். நம்மளுக்கு சுவாமி தேசிகனை விட்டா வேற வழியே கிடையாது. அவர் எல்லா விஷயத்தையும் சொன்னவர் நம்மளுக்கு. அவருடைய என்னடாத ஒரு சுவாமி இருக்கார் ஒரு சுவாமி எழுதிருந்தார் இந்த அவருடைய ஆசை இருந்தது. ஏன்னா நீங்கெல்லாம் யாருன்னா கேட்கிற வாழலாம் தான் நினைச்சாதான் அதெல்லாம் பண்ண முடியும். என்னன்னா அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் யார் யார் பேர்லயும் யூனிவர்சிட்டி வந்துட்டு சுவாமி தேசிகன் பேர்ல ஒரு யூனிவர்சிட்டி இல்லையே அப்படின்னு நினைச்சுப்பாரு. நார்ச்சநாத உஸ்துத்தம் இதெல்லாம் அடையன் ஒவ்வொருத்தருடைய ஆசைகள் என்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் திருவேந்திபுரத்துல எழுதிருந்தார் அந்த சுவாமி. அவர் வந்து பெரிய மகா வித்வானா இருந்தார். அவர் நிறைய பேர் காலக்ஷேபம் சொல்லியிருக்கார். அவர் என்ன பண்ணார் அவர் வந்து என்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் சுவாமி யார் யார் பேர்லயும் யூனிவர்சிட்டி இருக்கு சுவாமி தேசிகன் இவ்வளவு சாதிச்சிருக்காரு அவர் பேர்ல ஒரு யூனிவர்சிட்டி இல்லையே அப்படின்னு அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு காரணம் யாராவது ஒருத்தருடைய மைண்ட்ல அந்த விஷயம் ஏறணும்ன்றது. யதாமதி தீ கிருபா மாத்திர மனோவர்த்தி பிரசீதமேன்னு அந்த காளியன் கேட்கிறார். என்னன்னா நான் அர்ச்சனை பண்றதுலயோ ஸ்தோத்திரம் பண்றதுலயோ சாமர்த்தியம் இல்லாம இருக்கேன். ஏன்னா மனுஷரால பிறந்திருந்தேன்னாக்க வாக்கால விவகாரம் பண்ணலாம் ஏன்னா நிறைய பண்ணலாம். அது ஒன்றும் இல்லாம யாருடையமாவது அத்தியனம் பண்றதுக்கு கூட சாமர்த்தியம் இல்லாத ஒரு நாகமா பிறந்திருக்கேன். அதனால நார்ச்சநாத உஸ்துதௌ நச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்திரமனோவிருத்தி பிரசீதமே. என்னமோ எனக்கு என்ன நாக துரியோதனன் சொல்றான் ஜானாம் ஜானாமி தர்மம் நச்சமே பிரவருத்திஹி ஜானாமி அதர்மம் நச்சமே நிவர்த்திஹி ஏனாப்பி தேவேன ஹிருதிஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோமின்றான்.
அந்த மாதிரி காளிய நாகத்துக்கு மனசுல ஏதோ தற்பூந்துட்டு ஏதோ பண்றாரு, அது சொல்றத பண்ணிட்டு நம்மளே கூட அனுச்சிதமான எத்தனையோ காரியங்கள் பண்ணச்ச நம்ம நம்ம வெட்கப்படுறோம், மனசுக்குள்ள வெட்கப்படுறோம், ஐயோ இந்த மாதிரி காரியம் நம்ம பண்றோமே. ஆனா என்ன தோன்றதுன்னா, கேனாபி தேவேன ஹிருதிஸ்தா, அந்த பெருமாள் தான் நம்மள மாத்தணும் அப்படின்னு நினைச்சுப்போம். ஏன்னா சில பேருக்கு சில சில வியசனங்கள் இருந்ததுன்னா அவளுக்கெல்லாம் விட முடியறது இல்லை. ஏதோ ஒருத்தர் ஒவ்வொன்று ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டு இருப்பா லோக. நேற்று முந்தின நாள் ஒரு ஒருத்தர் பாவம் ரொம்ப வெட்கப்பட்டார் அடையன் எதிர, அடையன் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன் நீ கவலைப்படாதையும், அவர் பாவம் ஏதோ ஒரு ஒரு கெட்ட பழக்கம் வச்சுட்டு இருக்கார். அடையன் நேரடியா பார்த்துட்டேன், அது பார்க்க அடையனுக்கு அந்த மாதிரி பாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கூடாது. அவர் என்கிட்ட வேற வழி இல்லாம, சுவாமி இந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அடையனுக்கு இருக்கு சுவாமின் அப்படின்னார். இந்த மாதிரி நீயே வருத்தப்படுற, எல்லாருக்கும் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும், ஆனா நம்ம அதுல இருந்து வெளியே வரணும்னு தான் பிரயத்தனம் பண்ணணும், அதை வண்டி பண்ணி பாவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரியாக நார்ச்சநாத உஸ்புதவுன்னு சாமர்த்தியவான், என்ன கிருபா மாத்திரம் மனோவர்த்தி, கிருபா பண்ணி மட்டும்தான் என்னை காப்பாற்றணும், வேற ஒண்ணும் வழியே இல்லைன்ற அப்படின்னு காளியன் பிரார்த்திக்கிறான். யதாமதி தி மதிக்ஷய சூச்சனாய, யதாமதின்ற சப்தம் சொன்னதுனால என்னன்னாக்க, மதின்றது எப்ப வேணாலும் அது க்ஷயமாயிண்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு அழகான ஸ்லோகத்தை இங்க எடுக்கிற, மதி க்ஷயம்னா என்ன அர்த்தங்க, நம்மளுக்கு வந்து உபச்சய அபச்சயங்கள்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கும், அது வளரும், திடீர்னு பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி தோணும், புஸ்தகத்தை பார்த்து கொஞ்ச தூரம் ஒரு பத்து பத்து லைன் வாசனாவோ சர்வஜன் மாதிரி தோணும். ஏன்னா அவர் பத்து லைன் புரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, சாஸ்திரத்துல ஒரு பத்து லைன் நியாயசாஸ்திரத்தை வாசிச்ச டக்குன்னு சதகோட்டி அந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் எல்லாம் டக்குன்னு ஒரு பத்து லைன் புரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, ஆஹா நம்மளுக்கு நியாயசாஸ்திரமே புரிஞ்சுடுத்துனே எத்தனை திமுறை ஏற்படலாம். ஆனா கொஞ்ச நாளைக்கு பிச்சு பார்த்தா அது அதுவே புரியாத போயிடும். ஏன்னா எல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமா நடக்கும். சத்ததூஷணி வாசிக்கிறோம், வியாக்கியானத்தோட வாசிக்கிறோம் அப்படின்னு உட்காண்டோன்ன, சத்ததூஷணியை அவ்வளவு சுலபமா ஆத்மசாத்காரணம் பண்ண முடியாது, அதெல்லாம் ஹேக்ரீவர்க்கு பையனால ஏற்பட்ட கிரந்தங்கள். அதை வந்து நம்மளுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு புரிஞ்சுட்டுன்னு வச்சு, புரிஞ்ச மாதிரி இருந்ததுனாலே ஒரு பிரமம் வரும், ஓ நம்ம கிரேட் அப்படின்ட்டு. ஆனா வஸ்துதா இல்லைன்னா அடுத்த க்ஷணமே தெரிஞ்சிடும், புஸ்தகத்தை வச்சுட்டு நம்மளால அதை திங்க் பண்ண முடியாது. அதாவது சப்தத்தை விட்டுட்டு அர்த்தத்தை கிரகிக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான காரியம். சப்தம் இருக்கிற வரையில் தான் நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கும், சப்தத்தை விட்டுட்டு அர்த்தத்தை கிரகிக்கணும், அதுதான் சாமர்த்தியம். காயத்ரி ஜபம் பண்றவெல்லாம் முதல்ல எல்லாம் வாயை அசைக்கி பண்ணுவா, அப்புறம் வாயை விட்டுட்டு அசைக்காம பண்ணுவா, அப்புறம் மந்திரத்தை சொல்லாம அர்த்தத்தை மட்டும் தியானம் பண்ணணும், அது ரொம்ப உச்சக்கோட்டி அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி அந்த மதிக்ஷயம் ஏற்பட்டதுன்னா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மதிக்ஷயம் வந்து சகஜமா ஏற்படக்கூடியது மனுஷாளுக்கு, இன்னைக்கு இருக்கிற புத்தி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு வேற மாதிரி ஒரு புத்தி இருக்கும். இப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சுட்டு எத்தனை பேர் எத்தனை கிரந்தங்கள் எழுத ஆரம்பிச்சு நிறுத்தினதுதான் அதிகமா இருக்கும், அவுட்புட் எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவுட்புட்டே நம்ம சம்பிரதாயத்துல இவ்வளவு இருக்குன்னா, எழுத ஆரம்பிச்சு நிறுத்தினவா, ஏன்னா பூர்த்தியா கிரந்தங்கள் முடிக்காத கிரந்தங்கள் இதெல்லாம் எவ்வளவு இருக்கும்னு நீங்க பாருங்க, யோஜனை பண்ணி பாருங்க, எத்தனை பேர் எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருப்பான், பிரயத்தனம் பலிக்காத போனவா எத்தனை பேர் இருப்பா, அதெல்லாம் ரொம்ப அதிகம். அந்த மதிக்ஷயம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிற, யதாமத்தின்னு மதிக்ஷய சூச்சனாய, மதி மா நாளுக்கு நாள் குறைஞ்சுட்டே வருது. நாதமுனிகள் சாதிக்கிறார் பாருங்கோது, என்ன என்னுடைய அந்த வாயடி வாயலகில் நான் இன்னடிசில் வைப்பாரை நாடாய், சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான், இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே அப்படின்ற அந்த பாசுரத்தை நாதமுனிகள் தன்னுடைய ஆராத்திய பெருமாளான கிருஷ்ணருக்கு அந்த ஸ்லோகத்தை அந்த பாசுரத்தை சாதிக்கிறார். உடனே என்னால முடியல, இத்தனை நாள் நான் ஏதோ கைங்கரியங்கள் பண்ணிட்டேன், இனி உன் வாயடிசில் வைப்பாரை நாடாயே, அது ஏதோ அந்த பறவைக்கு சொன்ன விஷயத்த அப்படியே சுவாமி நாதமுனிகள் பெருமாளுக்கு அதை நிவேதனம் பண்றாரு. அந்த ஸ்லோகத்தை வயசாயிடுச்சு முடியல, யதாவத் கைங்கரியம் பண்றதுல மதிக்ஷயம் ஏற்படுறது, அதே மாதிரி சாரீரிக பரிசிரமங்கள் ஏற்படுறது, அப்போ அது மாதிரி சாதிக்கிற மதிக்ஷயம்ன்றது சகஜமா ஏற்படும். அதுக்கு இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷிதிக்ஷயாத்து மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத், உன்னுடைய குணத்தை சொல்றதுக்கு என்னடா வேணும் அப்படின்னா, வேண்டியது கண்டினியூவஸ் ஞானம், த சோர்ஸ் அது இருந்துட்டே இருக்கணும். அது இல்லைன்னா என்ன ஆகும்னா, தாட்டே வரலன்னா அதுக்கப்புறம் ஸ்லோகம் எழுத முடியாதே, அந்த தாட்ஸ் வருதுன்றது கண்டினியூட்டி இருக்கு பாருங்க, அதுதான் அந்த ஆயிரம் ஸ்லோகம் பாதுகா சாஸ்திரம் எழுதினதுக்கு காரணம். கண்ணன் சுவாமி நால்பம் கண்ணன் சுவாமி சாச்சாம், ஆயிரம் தாட் வருதுன்றது எவ்வளவு கஷ்டமான காரியம், ஸ்லோகம் கூட யாருன்னா பண்றான்னு வச்சுக்கோ, அந்த ஆயிரம் தாட்ஸ் வரணுமே அப்படின்வார்.
அந்த மாதிரியாக அவர் அது என்ன சாதிக்கிறாருன்னா, அது வந்து பாதுகையினுடைய பிரபாவத்தினால சதசகசிரிகாம் விதாத்தும் அபிஷக்னியாம் சதசகசிரிகாம் சம்ஹிதாம். நான் வந்து சதசகசிரிகாம் நூறு ஆயிரம் ஸ்லோகங்கள் கூட என்னால பண்ண முடியலாம். ஆனா இது உதாகரதிரியம் பவேதிதாபியுக்தாஸ்துதி, ஒரு உதாரணமா இருக்கட்டும்ன்றதுக்காக ஒரு ஆயிரம் ஸ்லோகம் தொடர்ந்து நிறுத்துறேன்னு சாதிக்கும். அப்படி கணக்க பெருமாளுடைய அந்த பாதுகையினுடைய கிருப கிடைச்சதுன்னா சதசகசிரிகாம் சமீதாம் விதாத்தும் அபிஷக்னியாம் ததாபி ஹரிபாதுகே தவ குணை கலேசஸ்திதேகே உதாகிருத்தினியம் பவேதி மிதாபியுக்தா ஸ்துதி அப்படின்றத அங்க சாதிக்கிறார். ஏன்னா பெருமாளுடைய கிருப்பா, அயகிரியருடைய கிருப்பா இருக்கு, மதிக்ஷயம் ஏற்படவே ஏற்படாது. ஆனா ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு காரணம் என்னடான்னா, ரெண்டு வா பரிசிரமம், சாரீரிக பரிசிரமம், அப்படி இல்லைன்னா மதிக்ஷயம், ரெண்டுதான். அதுக்கு சொல்றார் ஒரு அழகான ஸ்லோகம், லோகத்துல பானம் இல்லைன்றதுனால நம்ம ரிட்டையர் ஆகிறோமே தவிர அந்தரிக்ஷத்துல கேப் இல்லைன்றதுக்காக நம்ம யாருன்னா பானம் விடாம இருக்கோமான்னு கேட்கறேன். அந்தரிக்ஷம்னா அந்த ஸ்பேஸ், தெர் இஸ் நோ ஸ்பேஸ், தட்ஸ் ஐ ஆம் நாட் ஆபரேட்டிங் மை ஏரோ அப்படின்னு யாருனா சொல்லுவாளான்னா சொல்ல மாட்டேன். எங்கிட்ட பானம் இல்ல அதனால நான் போடல அப்படிதான் காரணமா இருக்குமே தவிர அந்தரிக்ஷக்ஷிதி க்ஷயம் காரணமா இருக்க முடியாது. அதே மாதிரி மதிக்ஷயான் நிவர்த்தந்தே ந கோவிந்த குணக்ஷயாத்து, புத்தி இல்லாததுனால நம்ம ரிட்டையர் ஆகிறோமே தவிர ஸ்தோத்திரம் பண்றதுல இருந்து கோவிந்தனுடைய குணம் முடிஞ்சு போயிடுது அப்படின்றது கிடையாது. அந்தரிக்ஷக்ஷிதி எப்படி முடியாதோ அந்த மாதிரி கோவிந்த குணத்துக்கும் க்ஷயம் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகம் இன்டெரக்டா சொல்றது. என்ன என்ன மாதிரி ஸ்லோகங்கள் பிரிவா எப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கான். இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே நாந்தரிக்ஷிதி க்ஷயாத்து மதிக்ஷயான் நிவர்த்தந்தேன கோவிந்த குணக்ஷயாத் இதி யசாமதி வச்சனம் ச மகாபாரதே. யசாமதின்றதுக்கு ஒரு மகாபாரதத்துல இருந்து ஒரு வச்சனம் எடுக்கிறார். யதாஜானம் துவக்ஷ்யாமி புருஷம் தம் சனாத்தனம் தஸ்யைகஸ்ய மகத்துவம் ஹி சசைக புருஷஸ்மதாத். எங்க பிரின்சிபல் சுவாமி ஸ்ரீனிவாச ராகவாச்சார் சுவாமின்னு எழுதிருந்தார், ஆண்டவன் பாடசாலையில பிரின்சிபல் சுவாமி, ரொம்ப அற்புதமான வியக்தி. அவருக்கு இந்த யசாமத்தின்னு சொன்னாக்க ஒரு மாதிரி தலைய சொல்லிட்டு சிரிப்பார். அவர் எதுக்கு சிரிப்பார்னு எனக்கு புரியவே புரியாது. வந்து சாதாரணமா யசாமதி அத வந்து நம்ம எதனா சொல்லி இங்கேயா பிரயோகம் பண்ணோம்னா அதை திருப்பி திருப்பி சொல்லி சிரிப்பார். என்னன்னா இந்த யசாமத்தின்னு சொல்றதுக்கே ஒரு மத்தி வரணும் இல்லையா, அந்த அந்த யசாமத்திக்கு வேண்டிய மத்தி தான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் எப்போவாது சொல்றது யசாமத்தின்னு சொல்றதுக்கு ஒரு புத்தி வந்திருக்கு, அப்புறம் யசாமத்தி சொல்றதுன்றதுக்கு இன்னும் வரணும் பாக்கி இருக்கு அப்படின்ட்டு சிரிப்பார். அதனால என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்னும் நிறைய வாசிக்க வேண்டியது இருக்குடா, ரொம்ப பிரயோகம் பண்ணி காமிக்காத, வாசிக்கிறத கவனின்னு அர்த்தம். வந்து பிரயோகம் ஏன்னா சில பேர் பிரயோக குசலாலா இருப்பா, ஆனா வந்து வஸ்துதா வந்து அவளுக்கு ஞானம்ன்றது வந்திருக்காரு. ஞானம் வர்றதுக்கு முன்னே அத பிரயோகம் பண்றதுல அபினிவேஷம் காமிப்பா, அது அந்த சுவாமி கரெக்டா புரிஞ்சுட்டு. யசாமதி யசாமத்தின்னு எதுக்குடா சிரிக்கிறாருன்னா, யசாமத்தின்னு சொல்றதுக்கு தெரிஞ்சின்றதுக்கே இவன் இவ்வளவு பெருமைப்படுறானே, இன்னும் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கேன்னு தாத்பரியம். அவர் அன்னைக்கு சிரிச்சதுக்கு எனக்கு அன்னைக்கே புரியல, இப்பதான் அது எனக்கு இப்ப யோசிச்சு ஞாபகம் வருது, ஒருவேளை இதுக்குதான் சிரிச்சிருப்பாருன்னு. யதாஜானம் தோக்ஷாமி மகாபாரதத்திலே பிரயோகம், அதனால இதெல்லாம் நான் அன்னைக்கு தெரிஞ்சிருந்தா சொல்றேன் சுவாமி, இதெல்லாம் பெரியவாள் பிரயோகம் பண்ணிருக்கா அப்படின்னு. அவர் அவர் அதுக்கு மேல பதில் சொல்லுவார், ஏன்னா அவ சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா அப்படின்னுடுவார். அதனால அவர்கிட்ட ரொம்ப ஜாகிரதையா அந்த அந்த மாதிரி ஒரு சுவாமியே எனக்கு பார்த்ததில்ல. கர்த்தால கரெக்டா நாலு மணிக்கு அந்த பெரியவாளை ஸ்மரிச்சுக்கிறதுக்காக ஒரு அவகாசமா நினைக்கிறேன். அந்த சுவாமி பிரின்சிபல் பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு ஸ்கூல்ல, ரிட்டையர் ஆனாட்டு சர்வீஸை காட்டில் அதிகமாக பாடசாலைக்கு உழைச்சிருக்காரு, ஆண்டவன் பாடசாலை. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய வித்வான்கள் காணிம்பாக்கம் தேவனாச்சார் சுவாமி, காணிம்பாக்கம் தரணிதராச்சார் சுவாமி, நாவல்பாக்கம் வாசுதேவாச்சார் சுவாமி, உழப்பாக்கம் விஜயராவாச்சார் சுவாமி, அடியன், இந்த மாதிரி இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு வியபதிஷ்டமான வித்வான்கள், அடியன் அதெல்லாம் சேர்த்துக்கல, வியபதிஷ்டமான வித்வான்கள் எல்லாரும் அந்த சுவாமி கீழே தயாரானவா. இன்னும் நிறைய இருக்கா, கவுண்ட்லெஸ்ஸா நிறைய பேர் இருக்கா. அந்த மாதிரி அவர் 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 காலங்கடத்தால் நாலு மணிக்கு எழுப்பி வாசிச்சவா தான் எல்லாரும் நாங்க எல்லாரும்
இந்த நாலு மணிக்கு கார்த்தால எழுப்பிடுவார், நாலு நாலரைக்கு எழுப்பிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சுவாமி. அவர் அவருண்ட இங்கிலீஷ் வாசிக்கிறதுன்றது ஒரு பெரிய அலாதியான அனுபவம். அந்த மாதிரி ஏன்னா எ வேர்ட் கேன் நாட் பி சப்ளாண்டட் பை எனி அதர் வேர்ட் அப்படின்ட்டு அவருடைய அவருடைய கான்செப்ட். ஆப்டான வேர்டை போடுற வரையில் ஒத்துக்கவே மாட்டார் இங்கிலீஷ். அதில் ஆனால் ஒன்று நாங்களாம் அதில் நிறைய ஈடுபாடு இல்லாமல் வாசிச்சவா அந்த காலத்தில். உனக்கு ஒரு நாள் இங்கிலீஷ் வரும் ஆனால் இன்னைக்கு வரல அப்படின்ட்டுவார். இன்னைக்கும் ஒரு நாளைக்கு வரும் உனக்கு, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, ஆனால் இன்னைக்கு நீ ஜீரோ தான் அப்படின்ட்டுவார். அந்த மாதிரி எல்லாரையும் அதே தான் சொல்லுவார். ஏன்னா ஒரு நாளைக்கு வரும் அப்படின்றத மட்டும் நிச்சயம் அவருடைய அனுகிரகம் தான் ஏதோ ஒன்று அப்படி இப்படி வந்துட்டு. தஸ்ய ஏகசிய மகத்துவம் ஹி சச்சைக்யதாஜானம் துவக்ஷாமி புருஷம் தம் ச என்னுடைய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பரம புருஷனை பத்தி சொல்றேன். தஸ்ய ஏகசிய மகத்துவம் ஹி மகான் மகத்துவம்ன்றது அவனுக்கு ஒத்தனுக்கு தான், அவன் ஒத்தன்தான் புருஷன்னு ஸ்மரணம் பண்ணப்பட வேண்டியவன் அப்படின்னு புருஷ சூக்தம் கூட அவருடைய அவரை மட்டும்தான் புருஷன் சொல்றது. ஸ்ரீபிராயம் மித்ரம் ஜெகத் மகாபுருஷ சப்தம் ச விபர்த் ஏக சனாத்தனஹா மகாபுருஷ சப்தத்தை அவர் ஒத்தர் தான் விபர்த்தி பரிக்கிறார். வேற யாருக்கும் மகாபுருஷ சப்தம் சப்தத்தினால பிரயோகமே பண்ண முடியும். அதனாலதான் இந்த விஷயத்தை தாத்பரிய தீபிக்கையில ரொம்ப அற்புதமா விவரிக்கிறார் வேதாந்த சங்கரத்தினுடைய வியாக்கியானத்துல அந்த மகாபுருஷ சப்தம். இதெல்லாம் மகாபுருஷ பிரகரணம்னே அது. புருஷ சூக்தத்துல மகாநாராயண உபனிஷத் மகாநாராயண உபனிஷத் அந்த மகாநாராயணத்துல பிரதிபாதித்தமான புருஷன் யாருன்னா மகாபுருஷன் அப்படின்னு அந்த பிரகரணத்தையே விஷ்ணுபரமாக இருக்கிறதுனால அந்த வாக்கியம் வந்து வேற ஒரு அனன்ய உத்தேசமாக வந்திருக்கிறது. ஏன்னா மற்ற வித்தைகள் எல்லாம் 32 வித்தைகளை சொல்றது, ஆனா அங்கெல்லாம் இந்த உபாசியமான வஸ்து எதுன்ற தேவதா விசேஷ நிர்ணயத்துக்காகவே புருஷ சுத்தமானது எல்லா வேதத்திலையும் இருக்கு. ஒரு வேதத்துல இல்லைன்னு கிடையாது, எல்லா வேதத்திலையும். அததான் இந்த 11வது ஸ்லோகத்துல சொல்ல போறேன், பார்க்கலாம். அது அப்புறம் அந்த அந்த விஷயத்தை பத்தி இந்த எக்ஸ்க்ளூசிவா வச்சுக்கணுன்றதுக்காக இப்ப அதை பத்தி அது ஸ்துதியினுடைய ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சக்தி க்ஷயம் ஏற்படலாம், ஆனா ஸ்துதி பண்றதுக்கு சக்தி இருந்தா கூட ஸ்தோத்தவியமான வஸ்து பெருமாள் இருக்கிற அவருடைய பத்திய ஞானம் இல்லாம இருக்கலாம், அதனுடைய மாந்தியம் ஏற்படலாம். அதனால நான் ஆரம்பிச்சாவட்டு கூட நிவர்த்தி ஆகலாம், ஆரம்பிச்சுடுறேன்றதுனால நான் முடிச்சுடுவேன்னு நினைச்சுன்றாதீங்கோ. இப்போ எத்வான் ஆரம்பிச்ச வா சப்தத்துக்கு யதாமதி யதாசக்தி சொல்றேன்னு அர்த்தம் இருந்தா கூட அங்க ஒரு வா போட்டதுக்கு எதுக்குறான்னா மறுபடியும் கூட நிறுத்தி விடலாமே. புத்தி புத்தி மாந்தியத்தினாலையும் நிறுத்தலாம், சக்தி மாந்தியத்தினால சக்தி இல்லாதனாலையும் நிறுத்தலாமே. அதனால ஒரு ஒரு அது பகவத் இச்சையினால ஏற்படுற விஷயம். அதனால ஸ்தோத விஷய விஷய ஞான மாந்தியாத்வா நிவர்த்தி சம்பவம் எனக்கு நடுவுல கூட நிறுத்தலாம்னு பாருங்க. ஒரு ஸ்தோத்திரம் ஒரு கிரந்தம் எழுதுறவா தான் முடிச்சுடுவோன்ற அந்த ஆத்ம விசுவாசம் இருக்கலாமே தவிர அந்த ஆடம்பரம் இருக்கக்கூடாது. நான் அதை முடிச்சே தெரு தன்னுடைய அந்த முதல் பால்லயே அவுட் ஆறவன் கூட என்ன பண்ணுவான்னா கை கால்லாம் சுத்திண்டுதான் வருவான் அங்கேருந்து. அவன் முதல் பால்ல அவுட் ஆவான்னு அவனுக்கு தெரியுமா, நம்மளுக்கு தெரியுமா, யாருக்கும் தெரியுமா, பவுலருக்கு தான் தெரியுமா, அது தெரியாது. அதனால ஆத்மவிசுவாசத்தோட தான் வரணும். அது என்ன அதுன்னா இந்த பைமி ஸ்வயம்பரம் நடந்துட்டு இருக்கு. பைமின்னாக்க அந்த நளன் தமயந்தி, தமயந்திக்கு பேர் பைமின்னு பேர். பீமனுடைய புத்திரி அவன், அந்த பீமன் நான் இன்னும் வேற ஒரு ராஜா இருந்தான் அவனுடைய புத்திரி, அதனால பைமின்னு பேர் அவளுக்கு. அவன் வந்து அவளுடைய சுயம்பரம் நடக்கச்ச ஒரு ராஜா தனக்கு என்ன எனக்கு எங்கேருந்துடா கிடைக்க போறா, இவோ இவ்வளோ அழகா இருக்கா, எனக்கு எங்கேருந்துடா கிடைக்க போறான்னு ஒரு ராஜா சொன்னானான். அதுக்கு நைஷதீய சரித்திரத்துல ஸ்ரீஹர்ஷன் சொல்றான், தன்னைத்தா தன்மேலேயே தனக்கு விசுவாசம் இல்லாதவால யார்தான் லைக் பண்ணுவார், ஏன்னா தன்னை அட்லீஸ்ட் ஆத்மவிசுவாசத்தோட போலாமே அப்படின்னு. அதாவது ஆத்மவிசுவாசம் இருக்கு இவருக்கு, ஆனா கூட அந்த ஆத்மவிசுவாசம் இருந்தாலும் சக்தி குறைஞ்ச சமயத்துல பகவத் சங்கல்பம் இல்லாத பட்சத்துல அதை நிவர்த்தி அடையறதுக்கும் சான்ஸ் இருக்கே, அந்த நிவர்த்தி சம்பவம் எனக்கு அத்ர ஸ்தௌமி இது வர்த்தமான நிர்தேஷா ஸ்துதேர் வர்த்தமான சாமி பிரபரகா. ஏன்னா ஸ்தௌமின்ற இடத்துல
பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு, அது வந்து பிரசன்ட் டென்ஸ்னு தாத்பரியம் இல்ல, ஏன்னா வர்த்தமான சாமிப்பியம், அதாவது பண்ணிட்டே இருக்க போறேன்ற அர்த்தத்துல வருது. ஐ டூ அப்படின்னு நம்ம கூட தான் சொல்றோம். We have not done it, but still I am going to do ன்ற அர்த்தத்துல கூட ஐ டூன்னு சொல்றோம். அந்த மாதிரியான வர்த்தமான சமீபியம், வர்த்தமானம் வந்து சமீபத்துல இருக்கு. அதனால வர்த்தமான சமீபியே வர்த்தமானவன் வியபதேசா அப்படின்னு ஒரு நியமம். அதனால வர்த்தமான நிர்தேசமானது ஸ்துதியானது வர்த்தமானம் வந்து சமீபியத்துல, சமீபத்துல ஸ்தோத்திரம் பண்ண போறேன் சுவாமி. இதோ ஆரம்பம் எங்க சுவாமி நீர் பண்ணவே இல்லையே அப்படின்னு நான் பண்ணிடுறேங்க சுவாமி, இதோ பண்ணிடுறேன் சுவாமி, தலிகை ரெடியா ரெடி சுவாமி அப்படின்றா. ஆயிட்டே இருக்கு உடனே ஆயிடுச்சு அப்படின்னே சொல்றோம். ஏன்னா வர்த்தமானம் வந்து சமீபத்துல இருக்கிறதுனால அத வர்த்தமானவதே உபதேசம் பண்றோம்னு தாத்தம். அஸ்யாபி வாக்கிய சுத்தியாத்மகத்வம் வா சூச்சயதி. இப்ப இப்ப சொல்லிட்டே இருக்கேன், இது கூட ஸ்தோத்திரம் தான் சுவாமின். இப்ப எங்க சுவாமின் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கலையே சுவாமின். அடா ஏதோ சொல்லிட்டே தானே இருக்கேன், ஏதோ அவருடைய குணம் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்குன்னு சொல்லச்சே ஸ்தோத்திரம் தானே சுவாமின் அது அப்படின்னு தாத்பரியம். ஏவமேவ கழு அப்படின்ற விஷயம் நம்ம அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிக்கலாம். ரொம்ப விசாரப்படுத்திட்டேன்னு நினைக்காதீங்கோ, எனக்கு இன்னமும் இவ்வளவு சொல்லணும்னு வாயில ஒரு வாய்க்கு ஒரு ஆசை இருக்கிறதுனால அரிப்பு இருக்கிறதுனால அதை சொல்லிட்டே இருந்தாதான் சந்தோஷம். அதனால நம்மளுக்கு எவ்வளவு தூரம் சொல்லணும்னு ஆசை இருக்கோ அவ்வளவு தூரம் என்ன சொல்ல விட்டுருங்கோ, அடைய ஆத்ம சந்தோஷத்தை அடையறதுக்கு இது ஒரு சாதனமா இருக்கும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.